அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வணக்கம் விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டவனா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். வெல்கம் டு அவர் அருள்ஜோதி ஜோதிட சேனல். இந்த பதிவில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, குண அதிசயங்கள், அதிர்ஷ்ட யோக பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து நீங்க பார்க்க முடியும், பயன்பெற முடியும். சரி, இப்ப பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. பால்வெளி பாதையில இரண்டு நட்சத்திரங்களை கொண்டதுதான் இந்த பூரட்டாதி நட்சத்திரம். கட்டில் போன்ற வடிவமைப்பு உடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை அஜைகபாதன், நட்சத்திர அதிபதி குரு பகவான். நட்சத்திர விருட்சம் தென்னை மரம். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் கும்பராசியிலும் 4ஆம் பாதம் மீனராசியிலும் உள்ளது. புராணத்தில் இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதையான அஜைகபாதன் சிவனின் வடிவம் அல்லது நெருப்புக் கடவுளாகிய அக்னியின் வாகனமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த நட்சத்திரம் மாற்றமளிக்கும் நட்சத்திரம், வெற்றியை குறிக்கும் நட்சத்திரமாகும். இரண்டு முகம் கொண்ட மனிதனை குறிக்கிறது. இதை கடந்த காலம் மற்றும் வருங்காலத்தை குறிக்கும் எனலாம். வருஷாதி நூல்களில் இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதையை குபேரனாகவும் குறிக்கப்பட்டுள்ளது. இந்த நட்சத்திரம் முதல் ஆசிர்வதிக்கப்பட்ட பாதங்கள் என்ற பொருள் கொண்டது. இந்த நட்சத்திரத்தின் அடையாள குறியீடு வால், கட்டிலின் இரண்டு கால்கள், இரண்டு முகம் கொண்ட மனிதன் என்பது ஆகும். நட்சத்திர அதிபதியான குரு பகவான் பிருஹஸ்பதி சப்த ரிஷிகளில் ஒருவரான ஆங்கிரச முனிவரின் மகனாவார். இவருக்கு தாரை என்ற மனைவி உண்டு. இவர் 4 வகையான வேதங்களையும் 64 கலைகளையும் அறிந்தவர். எண்ணற்ற யாகங்களை செய்து தேவர்களின் குருவாக பதவி வகிக்கிறார். அத்துடன் திட்டையில் கோயில் கொண்டுள்ள வசிஷ்டேஸ்வரை வணங்கி நவகிரக அந்தஸ்தை பெற்றார். அதனால் பிரகஸ்பதியின் கிரகமான வியாழகிரகம் குரு கிரகம் என போற்றப்படுகிறார். குரு பகவான் இராஜ கிரகங்களில் ஒரு கிரகமாக கருதப்படுகிறார். ஜோதி வடிவிலே ஜீவனாக உள்ளவர் சித்தர் ஜோதிமுனி ஆவார். இவருக்கு உரிய நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்கள் பார்ப்பதற்கு வசீகரமான தோற்றமுடையவராக இருப்பீங்க. மற்றவர்களை கவரும் மிடுக்கான தோற்றம் கொண்டவராக திகழ்வீங்க. நீங்கள் மிகச்சிறந்த புத்திசாலி, நல்ல நம்பிக்கை, நல்ல எண்ணம் கொண்டிருக்கும் நீங்கள் மற்றவருக்கு எப்போதும் உதவ தயாராக இருப்பீங்க. நீங்கள் அமைதியை விரும்புவீங்க. ஏமாற்றுக்காரர்கள், பொய் பேசுபவர்கள் இவர்களிடமிருந்து தள்ளியே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் உண்மையை தான் விரும்புவீங்க, உண்மையை தான் பேசுவீங்க, உண்மையாக நடப்பீங்க. ஒருவர் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்பாடுபட்டாவது ஓடி சென்று உதவி செய்வீங்க. தூய்மையான மனசு, நல்ல நடத்தை கொண்டிருக்கும் உங்களுக்கு கல்வி, ஞானம் இதெல்லாம் சிறப்பாக அமையும். எந்த ஒரு விஷயத்தையும் அறிவுடன் ஆராய்ந்து முடிவெடுப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரம் குருவினுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறதே இருக்காது. எப்பவும் உங்ககிட்ட பணம் இருக்கும். அப்படி ஏதாவது உங்களுக்கு பணப்பிரச்சனை வந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் பணம் உங்களை வந்து சேரும். எந்த ஒரு விஷயத்தையும் விசாலமான பார்வையில் பார்க்கக்கூடிய குணம் கொண்டவராக இருப்பீங்க. நல்ல ஆடம்பரமாக செலவு செய்வீங்க. அதே சமயம் உங்கள் கையிருப்பு பணம் குறையாமல் பார்த்துக்குவீங்க. உங்களுக்கு தர்ம குணம் அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுடைய வருவாயில் பெரும்பகுதி தர்மம் செய்வீங்க. நீங்கள் ஒரு காரியத்தை துவக்கிட்டீங்கன்னா சாப்பாடு தண்ணி கூட எதிர்பார்க்காம அந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் மறுவேலை பார்ப்பீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை உங்கள் குடும்பத்தாருக்கு தெரியாமையே நீங்கள் சேர்த்து வைப்பீங்க. உங்களில் சிலருக்கு அதிகமாக பணம் சேர்றனால எந்த பணத்தை எங்கே சேர்த்து வச்சோம் அப்படின்னே தெரியாமல் போயிடும்.
பின்னால அந்த பணம் உங்களை அறியாமலே உங்களை தேடி வரும். அப்ப அது உங்களுக்கு வியப்பினையும் ஆச்சரியத்தையும் தரும். இந்த நட்சத்திரக்காரங்களை பத்தி சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, மெல்லிய நடை உடையவராகவும் வெகுளியாகவும் இருப்பீங்க. உங்கள் மீது யாராவது குற்றம் சுமத்தினா அதை உங்களால் சகிச்சுக்க முடியாது. எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் அது நியாயமான முறையில் தீர்த்து வைப்பீங்க. பால், நெய், தயிர் இவற்றை விரும்பி உண்பவர். கல்வி உடையவர், தனவந்தர், சாதுரியமாக பேசி பொருள் திரட்டுபவர் அப்படின்னு சொல்லுது. உங்களுக்கு பெரிய பெரிய சிந்தனைகள் மனதில் உதிக்கும். தொலைநோக்கு பார்வையோடு இருப்பீங்க. மற்றவர்களுடைய விமர்சனத்துக்கு உள்ளாவீங்க. அதனால் மன வருத்தப்படுவீங்க. உங்களுக்கு ஒரு பதற்றமான விஷயத்தை பதற்றம் இல்லாமல் பக்குவமாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கும். சில நேரங்களில் சில விஷயங்களை தவறு விட்டுட்டு அப்பாவித்தனமாக இருப்பீங்க. நீங்கள் தன்னுடைய கொள்கை தான் சரி அப்படின்னு இல்லாமல் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கும் மதிப்பளிப்பீங்க. எப்பவுமே தன்னலன் பாராமல் மற்றவர்களுடைய நலனிலும் அக்கறை கொள்வீங்க. நீங்கள் அனைத்து விஷயங்களும் அறிந்திருந்தும் அலட்டி கொள்ள மாட்டீங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த துறையில் நம்பர் ஒன்னாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க. அடுத்தவங்களோட விஷயத்தில் மூக்க நுழைக்க மாட்டீங்க. தான் உண்டு, தான் வேலை உண்டு அப்படின்னு இருப்பீங்க. உங்களில் சிலருக்கு சமூக ஆர்வம் இருக்கும். சமூக நலன்களில் அக்கறை கொள்வீங்க. உங்களுக்கு உதவும் குணம் இருப்பதால் திருமணம், கல்வி இது போன்ற விஷயங்களுக்கு அதிகமாக உதவி செய்வீங்க. உங்களுக்கு முன்கோபம் இருந்தாலும் சிறந்த குணமானாக இருப்பீங்க. உங்களில் சிலருக்கு குடும்பத்தில் ஆர்வம் இல்லாமல் துறவரம், ஆன்மீகம், தத்துவ ஞானம் இவைகள்லாம் அதிக ஈடுபாடு கொண்டு அந்த வழியில் செல்வீங்க. நீங்கள் பிறருடைய சொத்துக்கு ஆசைப்பட மாட்டீங்க. உங்களுடைய சொத்தும் பிறருக்கு செல்வதை விரும்ப மாட்டீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சிறு வயதிலேயே அதிக உலக அனுபவங்கள் கிடைக்கும். சிறு வயது வாழ்க்கை சிலருக்கு கசப்பான அனுபவங்களை தந்திருக்கும். மத்தியம வயதுக்கு மேலே தான் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும். எந்த ஒரு செயலையும் ஈடுபடுறதுக்கு முன்னாடி அதிகமாக யோசிப்பீங்க. யோசித்து தான் செய்வீங்க. உங்களில் சிலர் குளிர்ச்சியான உடல்வாகு கொண்டவராக இருப்பீங்க. கபநாடி உங்களுக்கு வேலை செய்யும். அதனால் சுத்த உஷ்ணத்தை தரக்கூடிய உணவு வகைகளை நீங்கள் எடுத்துக்கணும். உங்களுடைய கொள்கை, கோட்பாடு இதிலிருந்து ஒரு நாளும் தவற மாட்டீங்க. உங்களில் சிலருக்கு உங்களுடைய ஆறாம் அறிவு சிறப்பாக வேலை செய்யும். மற்றவர்களுடைய நிர்பந்தத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் உடன்பட மாட்டீங்க. இந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அநேகம் பேர் சித்தர்களாகவும் மகான்களாகவும் வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த நட்சத்திரக்காரங்க பெரும்பாலானோர் தாமரை இலை தண்ணீர் போல தான் குடும்ப வாழ்க்கையை நடத்துவீங்க. இந்த நட்சத்திரம் இரண்டு முகங்களை கொண்டது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதன்படி உங்களில் ஒரு சிலருக்கு ஆரம்ப கால வாழ்க்கையில் உங்களுக்கு பற்று இருக்கும். வாழ்க்கையின் மத்தியம காலத்தில் பற்று இருக்காது. பிறகு இறுதி காலகட்டங்களில் மீண்டும் உங்களுக்கு பற்று வந்துடும். இன்னொரு சிலருக்கு வாழ்க்கையின் ஆரம்ப காலகட்டங்களில் பற்றே இருக்காது. மத்தியம காலகட்டங்களில் அதிகமாக பற்று உள்ளவராக இருப்பீங்க. இறுதி காலகட்டங்கள்லையும் பற்று இல்லாமல் வாழ்வீங்க. இந்த சமூகத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவிகளை செய்வீங்க. யாரையும் தொந்தரவு செய்ய மாட்டீங்க. நீங்கள் தொழில் செய்தாலும் சரி அல்லது உத்தியோகத்துக்கு போயிட்டு இருந்தாலும் சரி, அறிவினை கொண்டு எப்படி பணம் பண்ணுவது அப்படின்னு எந்நேரமும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களில் சிலருக்கு சிறு வயதிலேயே எல்லா பொறுப்புகளையும் சுமக்கும் நிலை ஏற்படும். எப்பவுமே எதிர்மறையான சிந்தனைக்கு இடம் கொடுக்க மாட்டீங்க. எதிர்மறையான சிந்தனைகளும் சரி சூழ்நிலைகளையும் சரி அதிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு தான் பார்ப்பீங்க. உங்களில் சிலருக்கு எதிர்பார்த்த அளவுக்கு தாய் பாசம் கிடைக்காமல் போயிடலாம். ஒரு சிலருக்கு தாய் இல்லாமல் போயிடலாம். அல்லது தாய் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த தாய் பாசத்தை தாய்கிட்டேருந்து பெற முடியாத சூழ்நிலை உருவாகலாம். ஆனால் உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணையால் ரொம்பவும் சந்தோஷம், மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அமையும். மற்றவங்க உங்களை எப்படி விமர்சித்தாலும் சரி, உங்களை பொறுத்தவரை நீங்கள் நேர்மையானவர், நம்பிக்கையானவர், நியாயமானவர்.
உங்களில் சிலருக்கு கலைகளில் அதிக ஈடுபாடு இருக்கும். பெரிய மனிதர்களுடைய சகவாசம் ஏற்படும், எல்லோரிடமும் சகஜமாக பழகுவீங்க. சிறந்த ஞானமும் பக்தியும் கொண்டவராக திகழ்வீங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பிறக்கும் போதே குரு திசையில் பிறந்திருப்பீங்க. இந்த குரு திசை 16 வருட காலமாகும். உங்களுடைய பள்ளி படிப்பு காலகட்டங்களில் தான் இந்த குரு திசை நடக்கும். உத்திராட்டாதி 3ம் பாதம் 4ம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு விபரமறியாத குழந்தை பருவத்திலேயே இந்த திசை முடிஞ்சிடும். குரு பகவான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் நின்ற நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரத்தின் மூலம் கல்விக்கு சாதகமான அமைப்பில் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு பள்ளி கல்வி சிறப்பாக அமையும். சிறந்த அறிவாற்றல் கொண்ட நீங்கள் அனைத்து பாடங்களையும் நல்ல விதமாக கற்று தேர்ச்சி பெற்று முதலிடத்தை பிடிப்பீங்க. படிக்கிற காலகட்டங்கள்லேயே உங்களுக்கு கலை போட்டிகள்லேயும் சரி விளையாட்டு போட்டிகள்லேயும் சரி அதிக ஆர்வமுடன் பங்கேற்று அதிலும் பரிசுகளை அள்ளி குவிப்பீங்க. அடுத்து உங்களுக்கு சனி திசை ஆரம்பிக்கும். சனி திசை 19 வருட காலமாகும். கல்லூரி படிப்புக்கு சனி பகவான் என்ற நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரத்தின் மூலம் சாதகமான அமைப்பில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் கல்லூரி படிப்பு சிறந்த முறையில் படித்து நீங்கள் விரும்பிய துறையை தேர்ந்தெடுத்து அதில் பட்டம் பெற முடியும். சனி பகவான் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கல்விக்கு சாதகமான அமைப்பில் இல்லை அப்படின்னா சிலருக்கு கல்லூரி படிப்பு தடை ஏற்பட்டு தான் முடிக்க முடியும். அல்லது தொடர்ந்து படிக்க முடியாத சூழ்நிலை கூட உருவாகலாம். இது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலத்தை பொறுத்தது. படிப்பு முடிந்த உடனே உங்களுக்கு உரிய காலத்தில் தகுதியான வேலை கிடைக்கும். நீங்கள் படித்ததுக்கு சம்பந்தமான துறைகளிலேயே உங்களுக்கு உத்தியோகம் அமையும். பொதுவாக ஒரு மனிதனுக்கு 20 வயது முதல் 60 வயது வரை தான் தன் வாழ்நாளில் மிக முக்கியமான காலமாகும். அதாவது இந்த காலகட்டங்களில் தான் தொழில் மூலமாகவோ அல்லது உத்தியோகத்தின் மூலமாகவோ கிடைக்கக்கூடிய வருமானம், குடும்பம், குழந்தைகள், அந்தஸ்து, புகழ், கௌரவம், சொத்து இவை அனைத்தும் இந்த காலகட்டத்தில் தான் கிடைக்கும். ஆக சனி பகவான் நல்ல பலம் பொருந்திருந்தார் அப்படின்னா படித்து முடித்தவுடன் உங்களுக்கு அதற்கேற்ற வேலை கிடைக்கும். உரிய வயதில் திருமணம் நடக்கும். நீங்கள் விரும்பியபடியே உங்கள் வாழ்க்கை துணை அமைவார். நீங்கள் எதிர்பார்த்தபடி அவர் நடந்து கொள்வார். உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு சமூகத்தில் கௌரவமும் அந்தஸ்தும் ஏற்படும். உரிய வயதில் உங்களுக்கு குழந்தை செல்வங்கள் கிடைக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். உங்களில் சிலர் உத்தியோகம் பார்க்கும்போதே சைடில் பிஸ்னஸ் பண்ணுவீங்க. அதன் மூலம் நல்ல பொருள் ஈட்டுவீங்க. சிலருக்கு பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிறதால வேலையை விட்டுட்டு முழு நேரமும் பிஸ்னஸ்லேயே ஈடுபட்டு நல்ல லாபம் பெற்று அதிக பணவரவினை பெறுவீங்க. சனி திசையில் நீங்கள் அனுபவ கல்வி அதிகமாக படிப்பீங்க. இந்த அனுபவங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி படிகளாக அமையும். அடுத்து உங்களுக்கு புதன் திசை ஆரம்பிக்கும். இந்த புதன் திசை 17 வருட காலமாகும். புத பகவான் உங்களோட ஜாதகத்தில் நின்ற நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரத்தின் மூலம் ஆரோக்கியம், குடும்பம், தொழில், பொருளாதாரம் இவைகளுக்கு சாதகமான அமைப்பில் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். இந்த புதன் திசையில் உங்களுக்கு அழகிய வீடு, உயர் ரக வாகன யோகம் இவைகள் எல்லாமே அமையும். சமூகத்தில் மதிப்பும் கௌரவமும் அந்தஸ்தும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களில் சிலர் வெளிநாடு சென்று தொழில் செய்யக்கூடிய யோகமுடையவராக திகழ்வீங்க. வெளிநாட்டில் அதிக பணம் சம்பாதிப்பீங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி அந்த துறையில் சிறப்பாக செயல்படுவீங்க. சமயோஜித புத்தியுடன் சரியான முடிவை எடுப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் இல்லை அப்படின்னா அடுத்தவங்க யாரும் அந்த ஒர்க்கை முடிக்க முடியாது, ஸ்தம்பிச்சிரும் வேலை. அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுவீங்க. நாளுக்கு நாள் உங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்துக்கிட்டே போகும். உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். இல்லைனா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை இது பாதிக்கும். தொழிலையும் சரி பணிபுரியும் இடத்துலையும் சரி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அதை ஈஸியாக லாவகமாக கையாளுவீங்க. புத பகவான் நல்ல பலம் பொருந்தி இருந்தார் அப்படின்னா இது உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகம்தான். இந்த புதன் திசையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு செல்லுவீங்க. பலர் மெச்சும்படி வாழ்வீங்க. உங்களில் சிலருக்கு சோசியல் மீடியாக்களில் நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். கலை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு பணத்தை அள்ளி குவிப்பீங்க.
கற்றறியும் திறன் உங்ககிட்ட அதிகமாக இருக்கிறதுனால புதிது புதிதாக வரும் விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. இன்றைய உலகத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை அப்டேட் பண்ணிக்குவீங்க. உங்களுடைய குடும்பத்தாருக்கு என்ன தேவையோ அதை சிறப்பாக செய்து கொடுப்பீங்க. எல்லோரிடமும் அன்பாக பழகுவீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களை அரவணைத்து செல்லுவீங்க. உங்களால் உங்கள் சொந்தக்காரங்களும் சரி நண்பர்களும் சரி அதிகமாக பயன்பெறுவாங்க. ஆனால் மற்றவர்களால் உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்காது. நீங்கள் எதிர்பார்க்கும் நேரத்தில் எல்லோரும் கைவிரிப்பாங்க. ஆனால் கடவுள் மட்டும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்து கொண்டே இருப்பார். எந்த விதத்தில் உங்களுக்கு உதவி தேவையோ அந்த விதத்தில் தக்க சமயத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அது தேடி வரும். உங்களில் பெரும்பாலானோர் உடலை வருத்திக்காமல் அறிவை பயன்படுத்தி பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செஞ்சு பணத்தை அள்ளி குவிப்பீங்க. சிலர் வட்டி தொழில், சீட்டு கம்பெனி இவைகளெல்லாம் நடத்துவீங்க. உங்களில் சிலருக்கு கள்ளத்தனமான பணப்புழக்கங்களும் இருக்கும். எவ்வளவு வசதி வாய்ப்புகள் வந்தாலும் சரி பழசை மறக்க மாட்டீங்க. உங்களுடைய உடைகள், ஆடை, ஆபரணங்கள் இவைகள்லாம் மதிப்பு மிகுந்ததாக இருக்கும். அதிகமாக பொன் பொருள் ஆபரணங்கள் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து உங்களுக்கு கேது திசை ஆரம்பிக்கும். இந்த கேது திசை 7 வருட காலமாகும். கேது பகவான் உங்கள் ஜாதகத்தில் கொண்டிருக்கும் பலத்திற்கு ஏற்ற மாதிரி தான் இந்த திசை உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலர் இந்த திசையில் ஞான நிலையை அடைவீங்க. அதிகமாக ஆன்மீக ஈடுபாடு கொண்டிருப்பீங்க. திருத்தலங்கள், தீர்த்த யாத்திரை இவைகளுக்கெல்லாம் செல்வீங்க. ஏழைகளுக்கு தான தர்மங்கள் செய்வீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களே உங்களுக்கு ஞானங்களாக கிடைக்கும். குடும்பத்தில் இருந்துக்கிட்டே சிலர் ஆன்மீக பாதையில் செல்வீங்க. அடுத்து உங்களுக்கு சுக்கர திசை ஆரம்பிக்கும். இது 20 வருட காலமாகும். உங்களுடைய வயோதிக காலத்தில் தான் இந்த திசை நடக்கும். சுக்கர பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நின்ற நட்சத்திரம் மற்றும் உபநட்சத்திரத்தின் மூலம் 5, 7, 11 பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால் உங்களுடைய வயோதிக காலம் மிகவும் சந்தோஷமானதாக அமையும். அடுத்த தலைமுறையினருக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக திகழ்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்களை அனைவரிடமும் பகிர்ந்துக்குவீங்க. உங்கள் பிள்ளைகள், மருமகன், மருமகள், பேரன், பேத்திகள் இவர்களோட சந்தோஷமாக வாழ்வீங்க. குடும்பத்தை அரவணைத்து செல்வீங்க. அன்பும் பாசமும் கொண்டு திகழ்வீங்க. எல்லோரையும் ஆன்மீக வழியில் கொண்டு செல்லணும் அப்படின்னு நினைப்பீங்க. உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வ வளத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியான குடும்பத்தையும் தரக்கூடிய உன்னதமான நட்சத்திரம் இந்த பூரட்டாதி நட்சத்திரம். அடுத்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகாரத்தினை பார்க்கலாம். மரணத்தை வென்ற மகான், சித்தர்களுக்கெல்லாம் சித்தர், திருவருட்பிரகாச வள்ளலார் என்ன சொல்கிறார்னா, மனிதராக பிறந்த ஒருவர் கல், காமம், கொலை, களவு, பொய் இவ் ஐந்தையும் கைவிட வேண்டும். இந்த ஐந்தும் ஒரு மனிதனுக்கு கொடிய துக்கத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மது அருந்தக்கூடாது, மனைவியை தவிர மற்ற பெண்களை தாயாகவும் சகோதரியாகவும் தான் பார்க்க வேண்டும். எந்த ஒரு உயிருக்கும் தீங்கு இழைத்தல் கூடாது. மற்ற உயிர்களை கொன்று மாமிசத்தை உண்ணக்கூடாது. கொலை செய்யக்கூடாது. அடுத்து பிறர் பொருள் மீது ஆசைப்படக்கூடாது, திருடக்கூடாது. அடுத்து எக்காரணத்தை முன்னிட்டும் பொய் சொல்லக்கூடாது. இந்த ஐந்தில் ஏதாவது ஒன்றை செய்தால் கூட மற்றது பின்தொடரும் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி என்றால், மது அருந்தியவனுக்கு காமம் வரும். காமத்தினால் பிறர் பொருள் மீது ஆசைப்படுவான். அந்த பொருளினை அடைவதற்காக கொலை செய்வான். கொலையை மறைப்பதற்காக பொய் சொல்வான். இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக பஞ்சமா பாதகங்களையும் செய்வான். ஆகையால் இந்த 5 கொடிய விஷயங்களையும் ஒருவன் கைவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. நல் ஒழுக்கம், நல் அறிவு, புறங்கூறாமை, இன்சொல்லாடல், பொதுநல நோக்கம், உயிர் இரக்கம் போன்ற நல்ல குணங்களை கடைபிடிக்க முயற்சிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவர்களுக்கு
தம்மால் முடிந்த உதவிகளையும் அனைத்து ஜீவர்களிடமும் அன்பும் நேசமும் கொண்டிருக்க வேண்டும். இதைத்தான் வள்ளலார் ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்கிறாரு. மேற்சொன்ன நல்ல குணங்களையும் ஜீவகாருண்யத்தையும் யார் ஒருவர் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு உபகார சக்தி துணையாயிருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களுடைய பீடிப்பிலிருந்து விடுபட்டு நீண்ட ஆயுளுடன் எல்லா வளமும் நலமும் பெற்று சுற்றம் சூழ குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் மேற்சொன்ன இந்த நல்ல செயல்களையே நீங்கள் பரிகாரமாக வாழ்க்கையில் கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக செல்வ செழிப்புடன் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வீர்கள். உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். அப்படி இல்லைன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். என் காண்டாக்ட் நம்பர் 7397007352. சரி, இப்போ லைக் போடுற நேரம் வந்துச்சு. அப்படியே ஒரு லைக் போடுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.